நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கட்டப்பட்ட பாலத்தை மாறி மாறி அதிமுகவினரும் திமுகவினரும் திறந்து வைக்க என்னதான் நடக்கிறது என அம்பாசமுத்திர மக்களே குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். அம்பாசமுத்திரம் நுழைவாயிலில் நதி உண்ணி கால்வாயின் குறுக்கே இருந்த பழைய தரைப்பாலத்தை இடித்துவிட்டு புதிதாக சுமார் 49 லட்சம் ரூபாய்க்கு பாலம் கட்டும் பணி கடந்த ஏப்ரல் மாதம் இறுதியில் துவங்கியது. 2 மாதத்திற்கு மேலாக நடைபெற்று வந்த பாலம் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் பாலத்தை செவ்வாய்க்கிழமையன்று திறந்து வைக்க முடிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் திங்கட்கிழமை இரவு தனது ஆதரவாளர்களுடன் பாலத்திற்கு வந்த அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா பாலத்தை திறந்து வைத்து பயணித்ததோடு பட்டாசு வெடித்தும் கொண்டாடினார். இந்த விஷயத்தை அறிந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அவசரமாக பாலத்தை தடுப்பு போட்டு மூடியதோடு மறுபடியும் திறப்பு விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி அம்பாசமுத்திரம் திமுக சேர்மன் KKC பிரபாகர் பாண்டியன் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி மீண்டும் பாலம் திறக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. புதிதாக திறக்கப்பட்டிருக்கும் பாலம் முக்கியமான வழித்தடத்தில் அமைந்திருக்கிறது. பாபநாசம் அம்பாசமுத்திரம் செல்லும் மக்கள் இந்த பாலத்தின் வழியாகத்தான் செல்ல வேண்டும். ஆகையால் இந்த பாலத்தை கடந்த வாரமே திறக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அந்த நேரம் சேர்மன் KKC பிரபாகரன் இல்லாததால் இந்த வாரம் திறப்பு விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அரசு நிகழ்ச்சிகளில் தொகுதியின் எம்எல்ஏவாக தன்னை அழைப்பதில்லை என்று ஏற்கனவே ஆதங்கத்தில் இருந்த அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா முன்கூட்டியே திறந்து திருப்தி அடைந்து கொண்டார்.